காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் வாகன சோதனை நடத்திய போது போதைப் பொருள் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக பூபதி என்பவர் கைது செய்யப்பட்டார். விருத்தாச்சலத்தில் சாலையை ஆக்கிரமித்து நடைபாதைகளில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். அப்போது முன்னறிவிப்பு இல்லாமல் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக கூறி வர்த்தக சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காதலர் தினத்தை கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் தினமாக அறிவிக்க வலியுறுத்தி இளைஞர் ஒருவர் சிவகங்கையில் நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். காதலால் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்த பதாகைகளை ஏந்தியபடி இளைஞர் பிரச்சாரம் செய்தது மக்களின் கவனத்தை ஈர்த்தது. சிவகாசியில் தங்கைக்கு வாரிசுகளை வாங்கிக் கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் இரட்டை கொலை செய்த நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காளிராஜன் என்பவர் தன்னுடைய தங்கைக்கு மாநகராட்சி அலுவலகத்தில் வாரிசு அடிப்படையில் வேலை பெற முயன்ற போதும் தங்கையின் மாமியாரும் அவரின் உறவு பெண்ணும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கல்லூரியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கண்மாய் நீரில் கலப்பது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கழிவுநீர் கலப்பதால் விவசாய நிலம் பாதிக்கப்படுவதாகவும் கூறினர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மதுரை குயின் மீரா சர்வதேச பள்ளி சார்பில் மாநகராட்சி மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வழி அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி தற்கொலை குறித்து நியூஸ் செவன் தமிழின் அறச்சீற்றம் வாயிலாக செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பெண் காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் துறைமுகத்தில் 450 கிலோ 300 கிலோ எடை கொண்ட 2 ராட்சச யான திருக்கை மீன்கள் 35,000 ரூபாய்க்கு விற்பனையானது. மீன்வரத்து அதிகரிப்பால் புள்ளன்கிறால் 90 ரூபாய்க்கும் கணவாய் மீன் 30 ரூபாய்க்கும் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வரத்து குறைவு காரணமாக கடந்த ஆண்டை காட்டிலும் பூக்களின் விலை சற்று அதிகரித்துள்ளது. மேலும் காதலர் தினத்தை முன்னிட்டு விற்பனைக்கு வந்துள்ள சிவப்பு ரோஜாக்கள் மற்றும் கொய்மலர்கள் சுற்றுலா பயணிகள் அனைவரையும் கவர்ந்துள்ளது.